குழந்தை பிறந்தால் குழந்தையை பார்க்க வரக்கூடிய உறவினர்கள், கூட இருக்கிற நண்பர்கள், நெருங்கிய சுற்றத்தார் எல்லாரும் சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அதில் தவறுதலாக அவங்க சொல்லித்தரக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக எல்லாரும் என்னங்க குழந்தைய உன்னை குளிக்க வைக்கலையா, குளிக்க வச்சுட்டு இடம் பார்த்துட்டு உடனே கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு குழந்தைக்கு உடனே தாத்தா வந்து நாக்கில் தேன் வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பிறந்த குழந்தைக்கு உடனடியாக குளிக்க வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னா, வேண்டியதில்லை. என்ன டாக்டர் வேண்டியதில்லைங்கிறீங்க, ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குழந்தை பிறந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, தாயோட மார்பு மேலே போட்டோம்னா அந்த குழந்தை அந்த பனிக்குட நீரோடைய வாசத்துக்காக அப்படியே நகுந்து மேலே போய் எங்கே போகும் தெரியுங்களா, தாயோட மார்பை அடைஞ்சு தானே குடிச்சிக்கும். அந்த பனிக்குட நீரினுடைய வாசம் குழந்தையினுடைய கைகளில் இருக்கும், அந்த கைகளை மோந்து அதை சப்பிட்டு தான் அது மேலே நகுந்து நகுந்து போய் மார்பனை அடைந்து பால் குடிச்சிக்கும். அதனால் பிறந்த குழந்தை குறைஞ்சபட்சம் முதல் தாய்ப்பால் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் குழந்தைக்கு குளிக்க வைக்கக்கூடாது. சின்ன குழந்தையாக இருந்தால் கட்டாயம் கூடாது. 2 கிலோவுக்கு மேலே இருக்கிற குழந்தையாக இருந்தால் 1 நாள் ஆகட்டும், தொடச்சி சுத்தமாக கொடுக்க சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குழந்தைக்கு குளிக்க வைக்கிறத பற்றி அப்புறம் யோசனை செஞ்சுக்கலாம். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது தெரியுங்களா, அவசர அவசரமாக குளிக்க வைக்க வேண்டியதில்லை, 3வது நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போனால் கூட குளிக்க வச்சா போதும்னு சொல்கிறாங்க. அதனால் குளிக்க வைப்பது அவசரம் இல்லை. அது என்ன உடனடியாக கொடுக்கணும், பால் பிறந்த உடனே ஆஸ்பத்திரியிலே உடனே பிரசவ அறையிலே கொடுத்துருவாங்களாம்மா, அறுவை சிகிச்சை அறையிலேயே கொடுத்துருவாங்களாம்மா அப்படின்னு சொல்கிறீங்களே, என்னங்க டாக்டர் இதெல்லாம், அம்மாவுக்கு பிரசவமாகி படுத்து கிடக்கு மயக்கத்தில் இருப்பாங்க, எப்படி கொடுக்க முடியும்னு கேட்பீங்க. கொடுக்கலாங்க, சுகப்பிரசவமோ ஆயுத வழி பிரசவமோ இருந்தால் அந்த தாய்க்கு நாம் உதவி செஞ்சோம்னா குழந்தைக்கு பால் கொடுக்கறது சுலபமாக இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா படுத்துருந்தால் போதும், குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு தாயோடு இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து குழந்தைய தலையை தூக்கி தோளுக்கு குறுக்க போடலாம், அல்லது தோள்பட்டைக்கு இந்த பக்கம் இருந்து கொடுக்கலாம், மார்புக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து கொடுக்கலாம். ஆப்ரேஷன் பண்ண இடத்தை அழுத்தாமல் எப்படி வேணாலும் அவங்க பால் கொடுக்க முடியும். சரி, இது கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முதல் 1 மணி நேரத்துக்குள்ளே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்ப்பால் 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல திட்டம் மிகச்சிறப்பாக செயல்படும், வெற்றி உறுதியாக கிடைக்கும், குழந்தையும் ரொம்ப நாட்களுக்கு தொடர்ந்து பால் கொடுக்கும், பால் உற்பத்தியும் நல்லாயிருக்கும், தாய்க்கும் சேய்க்கும் வெகு சுலபத்தில் சரியான சூழலில் இருந்து பால் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை நல்லா தெரிஞ்சுப்பாங்க. குழந்தை அம்மா படுத்துட்டு பால் கொடுக்கக்கூடாது, எந்திரிச்சு உட்கார்ந்து கொடுக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி கிடையாதுங்க. தாய்க்கும் சேய்க்கும் குழந்தைக்கும் எது சௌகரியமான ஒரு சூழ்நிலை இருக்கோ, உட்கார்ந்தாலும் சரி படுத்தாலும் சரி ஒந்திரிச்சு படுத்தாலும் சரி அல்லது கால் பந்து தாங்கும் நிலைமையில் இருந்தாலும் சரி அல்லது மேலே அப்படி சாஞ்சிட்டு மேலே போட்டு கொடுத்தாலும் சரி, எந்த நிலைமையாக இருந்தாலும் தாய்க்கும் குழந்தைக்கும் எது சௌகரியமான நிலைமை அதில் கொடுத்தா போதும். படுத்துட்டு பால் குடித்தா காதில் சீ பிடிச்சிக்குங்க அப்படிங்கிறது ஒரு பழைய கதைங்க, இதை மறந்துக்கலாம். தாய் எந்த நிலையில் வேணாலும் எப்படி வேணாலும் அமர்ந்து படுத்து சேரில் உட்காந்து தரையில் உட்காந்து பல நிலைகளில் எது அவங்களுக்கு சௌகரியமோ அந்த நிலைகளில் பால் கொடுக்கலாம். சிலர் இந்த முதல் 3 நாள் சீம்பால் ரொம்ப குறைவாக தான் வருங்க, அது பத்தாது, அதனால் முதல் 3 நாள் பாலை ஊற்றணுன்னு ரெடியாக நிற்பாங்க. அது தேவையான்னு பார்த்தா தேவையில்லை. ஏன்னா இயற்கை நம்மளோட பெரிய கடவுளுக்கு மீறின ஒரு சக்திங்க. முதல் 3 நாட்களுக்கு இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பாலுக்கு பதிலாக தேவையான சத்துக்களை எல்லாம் பாலை தவிர மற்ற உடலில் இருக்கக்கூடிய கீட்டோன் பாடிஸ் மற்றும் அமினோ அமிலங்களிலிருந்து உற்பத்தி செய்து குழந்தைக்கு தருகிறது. வழக்கமான எடையோடு பிறக்கிற பிரச்சனைகள் இல்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அம்மாவும் குழந்தையும் முதல் 2-3 நாட்களுக்கு சீம்பால் மட்டும்தான் இருக்கும், அது 10-15 ml ஆரம்பித்து 25 ml தான் இருக்கும். அதை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தால் பால் உற்பத்தியும் படிப்படியாக 2 பேர் கற்றுப்பாங்க. அது தவிர நான் சொன்ன மாதிரி மாற்று வழியில் கிளைக்கோஜிலிருந்து குளுக்கோஸ் உற்பத்தி செய்வது,
அமினோ அமிலங்கள் மற்றும் கீட்டோன் பொருட்களிலிருந்து குளுக்கோஸ் உற்பத்தி செய்வது ரெண்டும் சுலபமாக நடக்கும். அதனால் சீம்பால் போதும், கவலைப்பட வேண்டியதில்லை. பால் பீச்சி பார்க்கணும்னு சிலர் வேட சொல்லுவாங்க. பீச்சி பார்க்கறது அப்படிங்கிறது மிகச்சிரமமான காரியம். பீச்சி பார்க்குறதுங்கிறது நம்ம வீடுகளில் ஆடு மாடுகளுக்கு சொல்லுவோம். தாயிடமிருந்து பால் எடுப்பதை கறந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு வேறு முறையில் செய்ய வேண்டியது இருக்கும். அது சம்பந்தமான பல செய்முறை பயிற்சி காணொளிகள் இருக்குது. அது தேவைன்னா செய்யலாம். அதனால் நீங்கள் குழந்தை பிறந்த உடனே பால் வருதான்னு பீச்சி பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி முதல் 3 நாட்களுக்கு வரக்கூடிய பாலினுடைய அளவு மிக குறைவாக தான் இருக்குங்க. 10-15 ml தான் இருக்கும். அதனால் கட்டாயம் தாய்ப்பால் குறைவாக இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். தாய் தன்னுடைய உணவுகள் எடுத்து ஓரளவுக்கு தைரியமாகி வலி குறைந்து தாயும் சேயும் ஒரே நேரத்து ஒரே இடத்துல ஒரே அறையில் இருந்து அரவணைத்து அடிக்கடி எடுத்து கொடுக்கும்போது பால் நன்றாக வரும். கவலைப்பட வேண்டியதில்லை. 3வது நாளில் 300 ml, 5வது நாளில் 500 ml, 6வது நாள், 7வது நாளைக்கு அப்புறம் 700 ml வரைக்குமே பால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி எல்லாரும் சொல்லக்கூடியதுன்னா, இங்கே பாருங்கள், கொடுத்து பழக்கிட்டீங்க, 6 மாதம் ஆச்சுங்க இந்த குழந்தைக்கு, வேறு ஏதாவது பால் கொடுத்தா தான் சரியாகும், இல்லைன்னா கட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை அழுதுட்டு இருந்துன்னு வச்சுங்களேன், குழந்தை அழுவது பால் பத்தில் அப்படிப்பாங்க. இந்த குழந்தை பிறந்த 45வது நாள், 3வது மாதம், 6வது மாதம் அதுக்கு பசி நல்லா வரும்போது தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கும். தொடர்ந்து பால் குடிச்சதுன்னா பால் பத்தில் வேறு ஏதாவது ஊற்றுன்னு ஊரே வந்து நிற்கும். தயவு செய்து ஊற்றிடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவில் 4 வேளை உணவு, தண்ணீர் வந்து 2 லிட்டர் தண்ணி, 2 டம்ளர் பால், அவ்வளோதான் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். தேவைப்பட்டால் அந்த நேரங்களில் அடிக்கடி பால் கொடுத்தா அது 2-3 நாளைக்குள்ளே சரியாயிரும். குழந்தையினுடைய தேவை அதிகரிக்கும் போது உடம்பு இந்த மாதிரி குழந்தையுடைய உடம்பு பாலை அதிக கேட்கும். அதே தவிர குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது நீங்கள் சரியான முறையில் கவ்வி, குழந்தையை வந்து மார்பை கவ்வி பால் குடிக்கத்தான் பார்த்துட்டு அதை சரி செய்தீர்கள் என்றாலே குழந்தைக்கு தேவையான பால் கிடச்சிடும். இதில் வேலைக்கு போகிற அம்மா வந்தான்னு வச்சுக்கோங்க, அய்யோ நீ வேலைக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் போக போகிற, எப்படி பால் பத்தும், நாங்கள் வீட்டில் எப்படி வச்சுட்டுருக்குறது, அவன் அழுதானே என்ன பண்ணுறது, ஒரே வீட்டில் பிரச்சனையை ஆரம்பிச்சிடும். அதனால் வேலைக்கு போகிற அம்மாக்கள் என்ன செய்யலாம், 6 மாதத்துக்கு முன்னாடியே 5 மாதத்துலேயே பாலை எடுத்து வச்சு வீட்டில் இருக்கிறவங்க பாலை கொடுக்க சொல்லலாம். வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாலை கொடுக்கலாம். இதில் சிலர் காலையில் பால் கொடுத்துட்டு சாயந்தரம் திரும்பி வர்றேன், பால் கட்டி போயிருக்கும், இந்த பால் கெட்டு போயிருக்கும், இது வந்து கொடுக்கக்கூடாதுப்பாங்க. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தாயுடைய மார்பகம் வந்து நம்ம விலை ஜாஸ்தியான எத்தனை விலை கொடுத்து வாங்குகிற அந்த பெட்டகத்தை விட, குளிர்பதன பெட்டியை விட சூப்பரான பெட்டகம். அதனால் கவலைப்பட வேண்டாம், பால் கெட்டு போகாது. இதே மாதிரி மார்பில் பால் கட்டினது மட்டும் இல்லாமல் சிலருக்கு சிறுபால் கட்டி வந்திருக்கலாம், மார்பில் ஏதாவது புண்ணு வந்திருக்கலாம், அப்போ உடனே பால் கொடுக்கக்கூடாது, அந்த பால் கொடுத்தா பிரச்சனை ஆயிரும், சீல் பிடிச்ச பால் அப்படிம்பாங்க. பால் என்றைக்கு சீல் பிடிக்காது. சீல் பிடித்தது என்பது தாயினுடைய மார்பக தசைகளிலோ அல்லது சிறுபால் குழாயிலோ தான் அடைப்பிருக்கும். சீல் பாலில் கலந்து வராது. எதனால் இந்த பாலை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இதில் இன்னும் சிலருக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. இங்கே பாருங்கள் டாக்டர், எங்கள் குடும்பத்தில் யாருமே 2 வயசு வரைக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பால் கொடுத்ததே இல்லை, அதிகபட்சமாக போனால் 6 மாதம், அதுக்கு மேலே கொடுத்ததே இல்லைங்க, பால் எல்லாத்துக்கும் நின்று போயிருங்க அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் கூட உட்காந்து அவங்களோட பேசி பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்ட உணவு, எடுத்துக்கொண்ட நீர், இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டால், அதெல்லாங்க எப்படிங்க இது முடியும், எங்கள் வீட்டில் பெரியவங்க வேறு சொல்கிறாங்க, நிறையா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு பெருத்து போயிடும், அப்புறம் எடையை குறைக்கிறது கஷ்டம், தண்ணி நிறையா குடிக்காத, வயிற்றை கட்டு, வாயை கட்டு, அப்போ தான் ரொம்ப இந்த அதிக எடை ஏறினது சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தபடி தான் நாங்கள் செய்ய முடியும். அப்படி செய்யும்போது அப்புறம் என்ன, இப்படி இதில் என்ன பிரச்சனை ஆக போகுது, அப்புறம் எப்படி தான் டாக்டர் எடையை குறைக்கிறது அப்படின்னு நம்மள்டே கேள்வி கேட்பாங்க. பெற்றோர்களே, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இயற்கை உங்களுக்கு தேவையான கொழுப்பு சத்தை பிரசவம் ஆகிறதுக்கும் போது அதுக்கு முன்னாடியே தந்திருக்கு. அந்த கொழுப்புகளை எல்லாம் பயன்படுத்தி தாய்ப்பால் உற்பத்திக்கு சுலபமாக நம்ம எளிதாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 வேளை சாப்பாடு, 3 லிட்டர் தண்ணி. கிராமப்புறங்களில் பார்த்துருப்பீங்க, கிராமப்புறங்களில் மாடு ஆடு வளர்த்துறவங்கெல்லாம்
கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த பசுவுக்கு கொடுக்க வேண்டிய உணவு அதிகமாகும், அது குடிக்க வேண்டிய நீரையும் அதிகம் பண்ணுவாங்க. அது மாதிரி தான், ஏன்னா தாய்ப்பால் மட்டுமில்லை எல்லா பாலிலையும் 90% தண்ணி சத்து தான் இருக்குது. அதனால் தண்ணி சத்து குறைஞ்சதுன்னா பால் குறைஞ்சிரும். அதனால் இது உங்கள் குடும்பத்தினுடைய பிரச்சனை இல்லை, நீங்கள் குடிக்கிற தண்ணி அளவு குறைஞ்சால் வரக்கூடிய பிரச்சனை, நீங்கள் குடிக்கிற சாப்பிட்ற உணவு குறைஞ்சா பிரச்சனை, அதை சரி செஞ்சீங்கன்னா போதும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க தெரியுங்களா, ரெட்டை குழந்தைங்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஐயையோ ரெட்டை குழந்தை எப்படி டாக்டர் இது சரியாகும், பால் பத்தாதுன்னு முதல் அன்னைக்கே எழுதி கொடுத்துருவாங்க. வழக்கமான எடையோடு பிறந்தக்கூடிய ரெட்டை குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த குழந்தைக்கு நீங்கள் தர வேண்டிய பால் தாயிடமே சுரக்கும். யோசனை பண்ணி பாருங்களேன், அந்த ரெண்டு குழந்தைங்க தாயினுடைய வயிற்றில் தான் இருந்துச்சு, கருப்பைக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்போது அந்த குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களை தாயின் உடம்பு உற்பத்தி செய்யும்போது பாலையே உற்பத்தி செய்ய முடியாது, கட்டாயம் உற்பத்தி செய்யும். நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் சொன்ன மாதிரி 500 கலோரி எரிசக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு வேளை உணவு, ஒரு 750 மில்லியிலேருந்து 1000 மில்லி வரைக்கும் திரவ உணவுகள், இவ்வளோதான். ரெண்டு குழந்தைன்னா 1000 கலோரி சத்து அதிகமாகவும் 1500 மில்லி திரவ உணவு அதிகமாகவும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் வருவது பிரச்சனையே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு 2, 2.5, 3 வயசு வரைக்கும் கூட ரெட்டை குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். இது எல்லாமே முதல் 3 நாட்கள் ரொம்ப சிரமமாக இருக்கும், அடுத்த 6 மாதங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் கூட நின்று உதவி செஞ்சோம்னா இந்த பெற்றோர்கள்னாலையும் தாய்ப்பால் மட்டுமே முதல் 6 மாதங்கள் அப்படிங்கிறத கட்டாயம் கடைபிடிக்க முடியும். கவலைப்பட வேண்டியதில்லை, இவங்களும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து குழந்தையை 6 மாதம் வரைக்கும் நல்ல முறையில் வளர்த்த முடியும். ஏன்னா இந்த மாதிரி குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்க, எடக்குறைவாக பிறந்த குழந்தைங்க, ரெட்டை குழந்தைங்க, இவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் தாய்ப்பாலில் தான் தினந்தினம் மாறி மாறி தேவையான அளவு புரத சத்து, மற்ற எதிர்ப்பு சக்தி பொருட்கள் அத்தனையும் சுரக்குதுங்க. வேறு எந்த பால்லையும் எத்தனை ரூபா கொடுத்து வாங்கினாலும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சீங்கனாலும் அதில் கிடையாது. தினந்தினம் உயிருள்ள செல்கள் திசுக்கள் அதில் இருக்குது, எதிர்ப்புரதங்கள் இருக்குது, எதிர்ப்பு சக்தி இருக்குது, இத்தனை விஷயங்கள் அப்பப்போ சுரக்குது. குழந்தைக்கு ஏதாவது தொல்லை இருந்ததுன்னா அதற்கு ஏற்ற எதிர்ப்புரதங்கள் எதிர்ப்பு சக்தி உடனடியாக தாய்ப்பாலில் சுரக்குது. தண்ணி தேவை இருந்தால் தண்ணி அடுத்த வேலை சுரக்கிற பாலில் அதிகமாக இருக்குது, சத்துக்கள் அதிகமாக தேவைப்பட்டால் அடுத்து வேலை சுரக்கிற இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஒரே நேரத்தில் ரெண்டு குழந்தைகளை வச்சு நீங்கள் பால் கொடுக்க ஆரம்பிக்கும்போது தாய்க்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இரவு நேரங்களில் கொஞ்சம் நேரம் தாயை தூங்குற அளவுக்கு நம்ம விட வேண்டியது இருக்கும். அதுக்காக பாலை கறந்து எடுத்து வச்சுருந்தோம்னா, கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பாலை கொடுத்தோம்னா தாயினால் நன்கு தூங்கி அடுத்த நாளும் தொடர்ந்து பால் கொடுக்க முடியும். அதனால் பெற்றோர்களே, உறவினர்களாக நாம் இருக்கும்போது தாயிடம் நம்பிக்கையை நாம் வந்து ஏற்படுத்தணும். நாம் பேசுகிற விஷயங்கள் தாய்க்கு ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தரவதாக இருக்கணும், பயமுறுத்தக்கூடாது. அந்த காலத்தில் அங்கே அப்படியாச்சு இங்கே அப்படியாச்சு இதை சொல்லவே வேண்டாம். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தாய்ப்பால் ஊட்டுவது சம்பந்தமான உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக குளோபல் ஹெல்த் மீடியானுடைய காணொளிகள் இருக்குது, தமிழ் அழகாக இருக்குது, அதை பார்க்கலாம். ஐஐடி மும்பையினுடைய காணொளிகளும் இது எல்லாமே இலவசமாக உங்கள்கிட்ட யூடியூப்பில் கிடைக்கிறது, வலைத்தளத்தில் பாருங்கள். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுத்தாலும் அதிலேயே அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிவிடும். எனவே பெற்றோர்களே, இந்த தவறுகளை நாம் செய்யாமல் நம் குழந்தைகளை சிறப்பாக வளர்த்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.